வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். இன்னைக்கு எக்ஸிமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கரப்பான் நோயை பத்தி பார்க்கலாம். ஒரு சின்ன கொப்பளை மாதிரி இருக்கும், பாத்தீங்கன்னா முகப்பொரு மாதிரி தான் இருக்கும். இது எங்கெல்லாம் உண்டாகும்னு பாத்தீங்கன்னா முழங்கை, முழங்கால் போன்ற பகுதிகள்லாம் உண்டாகும். இதுல வந்து அவங்களுக்கு ஒரு இச்சிங் ஏற்படும். அப்ப அவங்க அதை சொறையும் போது அதுல இருந்து ஒரு நீர் மாதிரி வரும். இந்த நீர் வந்து எங்கெல்லாம் படுதோ அங்க ஃபுல்லாவே இந்த நோய் வந்து பரவும். அதாவது உடல் முழுவதும் கூட இது பரவதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றும் இது வந்து நாள்பட்டு இருக்கும். அதாவது கிளைமேட் சேஞ்ச்னால இந்த நோய் வந்து சேஞ்ச் ஆகும். குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா இது அதிகப்படும். சில காலம் கழிச்சு இது வந்து அப்படியே குறையும். மற்றும் உணவு, இதுக்கான ஆகாத உணவுகள் பாத்தீங்கன்னா முட்டை, அசைவ உணவுகள் மற்றும் கடல் உணவுகள், அதாவது கடல் மீன் மற்றும் நண்டு, இதெல்லாம் வந்து இதுக்கு ரொம்பவே அதிகப்படுத்தும் இந்த நோயை. தொழில் ரீதியாகவும் இந்த நோய் உண்டாகும். அதாவது கெமிக்கல்ஸ் அதிகமா படுது அப்படிங்கறதுனாலயும், அல்லது ரப்பர் போன்ற பொருட்கள் அதிகமா உராயுது, இந்த மாதிரி பிரச்சனைனாலும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால இது உருவாகும். மற்றும் உடலிலே கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எக்ஸிமா பாத்தீங்கன்னா உணவுனால வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அலர்ஜிக் ஃபுட், சி ஃபுட், இதெல்லாம் சில பேருக்கு அலர்ஜி ஆகும். மற்றும் கத்திரிக்காய், இதெல்லாம் அலர்ஜி ஆகும். சில பேருக்கு முட்டை கூட அலர்ஜியா இருக்கும். இந்த ஃபுட் வந்து எப்பவுமே அலர்ஜியா இருக்கும் அப்படின்னா இருக்காது. சில கிளைமேட்ஸ்ல மட்டும் அவங்களுக்கு இது அலர்ஜியை உண்டாக்கும். சில கிளைமேட்ஸ்ல அதே உடம்புக்கு இது வந்து ஒத்துப்போகும். சோ இதோட காரணங்கள் வந்து சரியா தெரியாது. இது அவங்க உடல்லயே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினாலதான் குறைவுனால உண்டாகுது. அதனால இது பரவதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். இந்த கரப்பான் நோயில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இனிஷியலா வந்து வாட்டர் மாதிரி தான் வெளியே வரும். அதுக்கப்புறம் பிளட் வெளியே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் அப்படியே ஆறாம இருக்கனால பக்கத்துல அப்படியே பரவி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கரப்பான் நோய் மருத்துவம் எப்படி பார்க்கணும் பாத்தீங்கன்னா, முதல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய நஞ்சு பொருட்களை வெளியேற்றணும். இதுக்கு நாம டீடாக்சிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பின்பு அவங்களுக்கு வெளிப்பூச்சு மருந்துகள் மற்றும் உள்ளுக்கான மருந்துகளை கொடுத்து இதை சரி பண்ணணும்.